அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னது ரவையில் பிரியாணியா அப்படின்னு தானே கேட்குறீங்க? எங்கள் நாகர்கோவில் சைடில் எல்லா கல்யாணத்துக்கும் பிரேக்ஃபஸ்ட்டு இந்த உப்புமா பிரியாணி தான். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுவரைக்கும் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா? இப்போ இதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம முதல்ல மட்டன் கறி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கப்பு ஆயில் விட்டு, ஆயில் சூடானதும் ஒரு நீளமாக வெட்டிய வெங்காயத்தை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே ஆயிலில் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டைத்துண்டு, 1 ஸ்டார் அனிஸ், கொஞ்சமாக கல்பாசி போட்டு அதில் 2 நீளமாக வெட்டி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதும் நீளமாக வெட்டி வச்சிருக்கிற 3 பச்சை மிளகாயை சேர்க்குறேன். இப்போ 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்கட்டும். இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ மட்டனை ஆட் பண்ணுறேன். 1/2 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ மட்டன் கண்டிப்பாக சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ரவைக்கு 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அந்த எண்ணெயிலேயே 1-5 நிமிஷம் மட்டன் வதங்கட்டும். வதங்கினதும் பவுடர்ட் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். ஒரு கைப்பிடி மல்லி இலை, புதினா இலை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். அரை கப்பு தயிர் சேர்க்கலாம். 1 கப்பு தண்ணீர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 7 to 8 விசில் வர்ற வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போ மட்டன் குக் ஆயிடுச்சு, பார்க்கலாம். நல்லா குக் ஆயிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். ½ கேஜி ரவை எடுத்துருக்கிறேன், அது 3 கப்பு வரும். ரவை 3 கப்பு, அதனால் நம்ம 6 கப்பு தேங்காய் பால் எடுக்கணும். 1:2, 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு பால். இப்போ 1 வெசில் வச்சு அதில் இந்த தேங்காய் பாலை விடலாம்.
தேங்காய் பாலுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கறியையும் தேங்காய் பாலில் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்க்கலாம். உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்க்கணும். கொஞ்சம் பாயில் ஆனதும் ரவையை ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பார்க்கலாம், பாதி அளவு வெந்திருக்கு. இன்னும் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ கேஷ்யூஸையும் கிஸ்மிஸையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கீ விட்டு, கீ சூடானதும் கொஞ்சம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன். கேஷ்யூஸ் ஃப்ரை ஆனதும் கிஸ்மிஸ் ஆட் பண்ணுறேன். இதை தனியாக வச்சுக்கலாம். ரவை நல்லா குக் ஆகிடுச்சு. மட்டனும் ரவையும் சேர்ந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஃப்ரைடு ஆனியன்ஸ், ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ் அண்ட் ரேசின்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் தம் போட்டு எடுக்கலாம். அருமையான சுவையான உப்புமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவு மணமும் சுவையும் நிரம்பி இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு மல்லி இலை, ஃப்ரைட் ஆனியன்ஸ், கேஷ்யூஸ் அண்ட் ரேசின்ஸ் போடுறேன். வெங்காய சாலட் வச்சுருக்கிறேன். இதுக்கு கூட சூடாக காஃபி ஆர் டீ குடித்தா அட்டகாசமாக இருக்கும். இது ரொம்ப அருமையான பிரேக்ஃபாஸ்ட். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் முஸ்லீம்ஸ் வீட்டு விசேஷங்களுக்கு கண்டிப்பாக இந்த உப்புமா பிரியாணி இருக்கும். நீங்களும் இதை குக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணினா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. Until next time, take care. Bye-bye.